ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. காஷ்மீரில் நடுவண் அரசுக்கு எதிரான போராட்டம் நீடிப்பதால் மீண்டும் 144 தடையாணை நடைமுறை. தொடர்வண்டி பயணிகளின் புகார்களை இணைய வழியில் பதிவு செய்யும் புதிய திட்டம் அறிமுகம். தமிழகத்தில் தேசிய கட்சிகள் தலைகீழாக நின்றாலும் ஆட்சி அமைக்க முடியாது என முதலமைச்சர் ஜெயலலிதா பேச்சு. பாகிஸ்தான் வீரர் ஒருவர் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாக அந்நாட்டு ராணுவம் ஒப்புதல். தமிழகத்தின் பல இடங்களில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். பெரம்பலூரில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. வழக்குரைஞர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். திருவண்ணாமலை அருகே காட்டு யானைகளை விரட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் புகார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள மொகல் தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்கு திறப்பு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.